பார்த்து விட்டு பேசு. யாரையும் நான் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. கைகேயி, அப்படி சொல்லாது. உன் அபிமான புதல்வன் ராமனை பெற்ற சீமான், உன்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் வந்திருக்கு. தவறு என்ன நடந்தது என்று விளக்கமாக சொல்லு. ஏன் இன்னும் இந்த மௌனம்? நீ எப்போதும் இம்மாதிரி நடந்ததில்லையே. உன்னை மனைவியாக ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இன்று வரை இப்படி என்னிடம் மௌனம் சாதித்ததும் இல்லையே. உன் அந்தப்புறம், அலங்காரம், உன் உருவம், தோற்றம் அனைத்தும் வழக்கத்திற்கு மாற்றமாக இருக்கிறது. விஷயம் என்ன? சீக்கிரம் போதும். பிரியமாக பேசுவதெல்லாம் பேச்சளவில் தான், உற்சாகமாக உரையாடுவதெல்லாம் உதட்டளவில் தான் என்பதை நான் நன்கு அறிவேன். அடிப்பைத்தியக்காரி, பெண்களில் உன் மீதும் ஆண்களில் ராமன் மீதும் நான் வைத்த அன்பு இவ்வுலகில் எவர் மீதும் வைக்கவில்லை. இந்த நிலையில் என் அன்பில் இன்று திடீரென்று உனக்கு ஏன் சந்தேகம் வந்துவிட்டது? அத்தனை அன்பு என் பார் உங்களுக்கு இருக்குமானால், இதுவரையில் என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் எல்லோரும் அறிய ராமனுக்கு மகுடாபிஷேகம் என்று சபையிலே சொல்லிவிட்டு வருவீர்களா? எப்பொழுதும் எந்த விஷயத்தையும் என்னோடு கலந்து ஆலோசிக்காமல் முடிவு செய்வீர்களா? இன்று இத்தனை பெரிய விஷயத்தை நீங்களாகவே ஏற்பாடு செய்துவிட்டு இன்னும் சொல்லாமல் என்னை அலட்சப்படுத்துகிறீர்களே. இதுதான் என்னிடம் நீங்கள் காட்டும் உண்மையான அன்பா? அடேயப்பா, இதற்காகத்தானா இத்தனை கோபம்? நான் பயந்தே போய்விட்டேன். பயப்படுவது அப்புறம் இருக்கட்டும். ராமனுக்கு பட்டம் கட்டுவதை பற்றி ஏன் என்னிடம் கேட்கவில்லை? இதற்கு சரியான பதிலை சொல்லிவிட்டு மறுவார்த்தை பேசுங்கள். அப்பப்பா, என்ன கோபம்? கைகேயி, மற்ற நாட்டு மன்னவர்களுக்கெல்லாம் ஒற்றன் மூலம் செய்து அனுப்பினேன். இன்னும் பலருக்கு தூதுவர்களை போக சொன்னேன். உனக்கு அவ்விதம் அனுப்புவது உன் கௌரவத்திற்கு அழகா இருக்காதென்று எண்ணித்தான் விபரத்தை நானே உன்னிடம் நேரடியாக சொல்ல ஓடோடி வந்தேன். முடிவு செய்த பின் சொல்வதற்கு ஓடி வந்த நீங்கள் முடிவு செய்வதற்கு முன்பே என்னிடம் ஏன் சொல்லவில்லை? தேவி, உன் ஆசை மகன் ராமனுக்கு நான் செய்யும் நன்மைகளை நீ உள்ளன்போடு வரவேற்றுக் கொள்வாயே, அதை எண்ணித்தான் இந்த முடிவை செய்தேன். தவிர உன்னை அலட்சப்படுத்தவில்லை. அப்படி நான் செய்தது தவறென்றால், நான் செய்த அந்த தவறுக்கு பரிகாரமாக உனக்கு எது வேண்டுமானாலும் கே, இப்பொழுதே தருகிறேன். உண்மையாக தருகிறீர்களா? முதலில் என் அன்பில் சந்தேகம் வந்துவிட்டது, இப்பொழுது என் வார்த்தையிலும் சந்தேகம் வந்துவிட்டதோ? நீங்கள் சொன்னபடி தருகிறீர்களா? உறுதியாக தருகிறேன். சத்தியமாக தருகிறீர்களா? கைகேயி, என் கண்ணிற்கு கண்ணாக உயிருக்கு உயிராக பாவிக்கும் கண்மணி ராமன் மீது ஆணையாக நீ கேட்டதை தருகிறீர்களா? தருகிறேன் என்றால் போதாதா சுவாமி? நீங்கள் ராமன் மீது ஆணையிட வேண்டுமா? பிறகு நீதான் நம்ப மாட்டேன் என்கிறாயே. சுவாமி, நிற்கிறீர்களே, வாருங்கள். சுவாமி, தவறாக நான் ஏதாவது பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். உனக்கு என்ன வேண்டும்? முன்பு அதனை சொல். சுவாமி, சம்பராசூர யுத்த காலத்தில் தாங்கள் எனக்கு இரண்டு வரங்கள் கொடுத்தீர்களே, நினைவிருக்கிறதா? ஏனில்லை, மறக்கக்கூடிய சம்பவமா அது? அந்த இரண்டு வரங்களையும் இப்போது எனக்கு தந்து விடுங்கள். அடி பைத்தியக்காரி, ராமனுக்கு மகுடாபிஷேகம் என்ற மனமகிழ்ச்சியிலே யார் எதை கேட்டாலும் தடையின்றி தந்து விடுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கும் மன்னனின் அன்புக்கு பாத்தியப்பட்ட மனைவி பழைய இரண்டு வரங்களை கேட்டுத்தானா நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும்? தேவையில்லை. இப்பொழுது புதிதாகவே உனக்கு எது வேண்டுமானாலும் கேள், தடையின்றி தருகிறேன். புதிதாக தரும் வரங்கள் எனக்கு தேவையில்லை சுவாமி, முன்னாளில் கொடுத்த இரண்டு வரங்கள் தான் தேவை. சரி, வரங்களின் விவரத்தையாவது சொல்லு. சொல்லட்டுமா? சொல்லு, நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன். விவரம் கேட்டதும் வேதனைப்பட மாட்டீர்களே? வேடிக்கையாக பேசுகிறாயா கைகேயி? உண்மையாகவே சொல்லுகிறேன் சுவாமி. உடனடியாக வரத்தின் விவரத்தை சொல்லு. சுவாமி, ஒரு வரத்தால் உங்கள் அருமை மகன் ராமனுக்கு பட்டம் கட்ட முடிவு கட்டியிருக்கும் அதே நாளில், அதே நேரத்தில் என் மகன் பரதனுக்கு முடிசூட்ட வேண்டும். கைகேயி, என்ன சொல்லுக? வரத்தின் விவரத்தை சொன்னேன். என்ன விவரம் இது? பரதனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்பது ஒரு வரம். கைகேயி, விளையாட்டு அல்லது வேடிக்கையா? விளையாட்டும் இல்லை, வேடிக்கையும் இல்லை, வினையாகவே கேட்கிறேன். என் மகன் பரதன் நாட்டை ஆள வேண்டும் என்பது ஒரு வரம். கைகேயி, பரதன் முடிசூழ்வதற்கு முன்பே ராமன் ஜடைமுடி மரவுரி தரித்து
பதினான்கு வருடம் காட்டில் வனவாசம் செய்ய வேண்டும் என்பது இரண்டாவது வரி. என்ன, ராமன் காடு போவதா? ஆம். பரதன் நாடாளுவதா? ஆம். உண்மையாகவா? உண்மையாகத்தான். உன் நெஞ்சை தொட்டு சொல். உங்கள் மீது ஆணையாக பரதன் நாடாள வேண்டும், ராமன் காடு செல்ல வேண்டும். இதுதான் இரண்டு வரங்கள். ராமா, பரதனுக்கு பட்டம் என்றதும் எவ்வளவு பதட்டம், அதே நேரத்தில் ஆரண்யத்திற்கு ராமன் போக வேண்டும் என்றதும் அதிர்ச்சி, திகில், திடுக்கிடல், மூர்ச்சை அனைத்தும் வந்துவிட்டதே. ஏன், என் மகனுக்கு மகுடம் சூட்டினால் உங்கள் மனம் ஒப்பாதா? ராமன் தான் காடு செல்லக்கூடாதா? இதைவிட சிறுவனா இருக்கும் போதே முனிவருடன் கானகம் செல்லவில்லை, போகட்டுமே, என்ன கேடு வந்துவிட போகிறது? வந்தகி, வாயை திறக்காது. பாம்புக்கு பால் வார்த்து பக்கத்திலேயே இருக்க செய்தது போல் பட்ட மகிழ்ச்சிகளில் ஒருத்தியாக உன்னையும் வளர்த்து விட்டேன். வெஷம் கொண்ட உன் எண்ணத்திற்கு சக்தி இருக்கிறதா என்று முடிவில் என்னையே பதம் பார்க்க ஆரம்பித்து விட்டாய். இரண்டு வரங்களையும் பெற்று நீ அடையப்போகும் பலன் இல்ல. அருமை மகனை ஆரண்யத்திற்கு அனுப்பிவிட்டு என் ஆவியை பிரிக்கப் போகிறான். அடி பாவி, நன்மை ஏற்படும் என்று நீ நினைக்கும் வரங்களா நாசந்தான் விளையப் போகிறேன். கைக்கு இரக்கமற்றவளே, அருமை மகன் ஆசை புதல்வன், ஆழப் பிறந்தவன், அறிவில் சிறந்தவன் என்றெல்லாம் ராமனை வாய் நிறைய வர்ணித்துக் கொண்டிருந்த நீயா மனம் வந்தவனை காடு போக சொல்லுகிறான்? நம்பவே முடியவில்லை. தாராளமாக நம்பலாம். ஆழப் பிறந்த மகன் பரதனே, ஆரண்யம் சென்று தவம் செய்ய தகுதியுடையவன் ராமனே. கைகை, முடிவே கட்டிவிட்டாயா? முடிவாகத்தான் கேட்கிறேன். அடி பழிகாரி, ராஜசபையில் பலர் அறிய ராமனுக்கு பட்டம் என்று முடிவு கட்டிவிட்டு வந்து ஊரெங்கும் விழா கொண்டாடி ஏற்பாடு செய்ய சொன்னேன். உலகமெங்கும் இந்த செய்தியை அனுப்பும்படி உத்தரவும் போட்டுவிட்டேன். இவற்றுக்கும் மேலாக ராமனை நேரில் அழைத்து நீ ஆட்சி செலுத்த வேண்டும் என்றும் சொல்லிவிட்டேன். அடி, இத்தனையும் நடந்த பிறகு உன் புத்திரனுக்கு பட்டம் சூட்டினால் உலகம் நின்னை பழிக்காதா, நிந்திக்காதா? நீயே சொல்லு கைகே, எனக்கு வரும் அபகீர்த்தியில் உனக்கும் பங்கில்லையா? உங்கள் சோகத்தை கண்டு இனி நான் அனுதாபப்பட தயாராயில்லை. இறுதியாக கேட்கிறேன், இலவசமாக நீங்கள் எதையுமே தர வேண்டாம். உங்கள் உயிரை காப்பாற்றியதற்கு நீங்கள் கொடுத்த இரண்டு வரங்களையும் இப்போது தர முடியுமா? முடியாத, முடியாதென்று ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்கள். சத்தியம் தவறாத சக்கரவர்த்தி தன் மனைவியிடம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றவில்லை என்ற காரணத்திற்காக அவர் முன்னிலையில் உயிர் விட்டால் கைகே என்று உயிரை காப்பாற்றினேன், உயிரை காப்பாற்றினேன் என்று பெருமை பேசிக் கொள்ளுகிறாயே, எதற்காக என் உயிரை காப்பாற்றினேன்? யாருக்காக என் உயிரை காப்பாற்றின? உன் முகத்தில் பூசிக்கொள்ளும் மஞ்சளுக்கும், நெற்றியில் இட்டுக் கொள்ளும் திலகத்திற்கும், தலையில் சூடிக்கொள்ளும் மலருக்கும், உன் கழுத்தில் அணிந்திருக்கும் மாங்கல்யத்திற்காகவும் என் உயிரை காப்பாற்றினார். நீ வாழ்வதற்காக என்னை வாழ வைத்தாய். அன்று என் உயிரை காப்பாற்று, இன்று நீயே அதை வாங்கிக் கொள்கிறாயே. இதற்கு அன்றே நான் செத்திருக்கலாமே. மைந்தன் ராமன் பிறக்காத அந்த நாளில் நான் மரணமடைந்திருந்தால் மனம் இவ்வளவு வேதனைப்படாதே. நம் அரசை சேர்ந்த சித்தரசர்கள் சமயத்தில் தவறு செய்தால் தஞ்சம் என்று என்னிடம் வந்து மண்டியிடுவார்கள். நான் மன்னிப்பு தருவேன். அவர்களை எல்லாம் கட்டி ஆளும் அரசன் நான். அயோத்திக்கு அதிபன் உன் கணவன் இன்று உன் காலில் விழுந்து மண்டியிட்டு கெஞ்சு கேட்டு வரத்தை மாற்றிக்கொள் கைகை. மனைவியின் காலில் கணவன் விழுந்தான் என்ற சம்பவம் நம் சரித்திரத்தில் இதுவே முதலும் கடைசியுமாக போகட்டும். என் இருகை கூப்பு கேட்கிறேன். எல்லோரையும் வாழவிடு, எல்லோரையும் வாழவிடு. எல்லோரும் விடத்தான் போகிறார்கள், பரதன் ஆளத்தான் போகிறான். அதை பார்த்துக் கொண்டு நீங்களும் சௌக்கியமா இருக்கத்தான் போகிறீர்கள். இதற்கு ஒன்றும் குறை வந்து விடாது. தாராளமாக வரத்தை தந்தேன் என்று ஒருமுறை சொல்லுங்கள். கடுமையான உன் சொல்லால் என்னை கொல்லாமல் கொள்கிறாய். எவ்வுலகிலும் கணவரை சாகடித்து எந்த காதகையும் மனம் ஒப்ப மாட்டாளே. இது நீயே என்னை கொள்கிறாயே. இதுதானா உன் நீதி? இதுதானா கணவருக்கு மனைவி செய்யும் கடமை? ராகவா, என் செல்வமே, ராமையா, மாதவம் செய்ய உன்னை அனுப்பவால் நான் மாதவம் செய்து பெற்றேன். எதற்காக ஒரே அடியாக பிதற்றுகிறீர்கள்? இரண்டு வரங்கள் கேட்டதற்காகவா இப்படி மனம் போன போக்கில் என்னை தூற்றுகிறீர்கள்? பரதனுக்கு பட்டம் கட்டவும் முடியாது, ராமனை காட்டிற்கு அனுப்பவும் முடியாது என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுங்களேன். உங்களை யார் தட்டி கேட்க போகிறார்கள்? அடி கைகை, உன் வரத்தின்படி பரதனை ஆள்வதற்கு ஒரு வழி சொல்லுகிறேன். அதையாவது என்ன சொல்ல போகிறீர்கள்? நான் முடிவு செய்தபடி ராமனுக்கே முடிசூட்டி விடுகிறேன்.
மகுடம் தரித்து ராமன் மன்னனாகியதும் என் நல்லாசை பெறுவதற்காக என் காலில் விழுந்து வணங்குவான். அந்த சமயம் நான் என் மகனை தந்தையார் ஸ்தானத்திலிருந்து சொல்லுகிறேன், தரணி ஆளும் பொறுப்பை முறைப்படி உனக்கு நான் தந்தேன், நீ பட்டத்தை பரதனுக்கு கொடுத்து விடு என்று ஒரு கட்டளை இடுகிறேன். உடனடியாக மறுப்பு சொல்லாமல் மனமகிழ்ச்சியோடு அரசை அருமை தம்பி பரதனுக்கு கொடுத்து விடுவான். அதே நேரத்தில் பலர் பார்க்க பரதனுக்கே பட்டத்தை சூட்டி விடுகிறேன். இதில் என் சத்தியமும் நிலைக்கும், உன் வரமும் நிறைவேறும் என்ன சொல்லுகிறார். இப்படியாவது செய்யட்டுமா? அப்படி செய்தால் எல்லாம் என் கணவர் இஷ்டப்பட்டு கொடுத்த சொத்துதானே என்று சீதை எங்களை பார்த்து ஏளனம் செய்வாள். சரி, உன் எண்ணப்படி நேரடியாக பரதனுக்கே முறிசூட்டி விடுகிறேன். கைகேயி, ராமனை ஆரண்யத்திற்கு அனுப்பி அல்லல் படுத்தாது. சரிதான், பரதனுக்கு பட்டம் சூட்டும் போது ராமன் பக்கத்தில் இருந்தால் நாட்டு மக்கள் என் மகனை வாழ விடமாட்டார்களே. இதோ பாருங்கள், சுற்றி வளைத்துக் கொடுக்கும் முறை எனக்கு தேவையில்லை. நேரடியாக நான் கேட்ட வரங்கள் இரண்டையும் தர முடியுமா? முடியாத. அடி பாவி அக்கிரமக்காரி, அதர்மத்தின் தலைவியே, உன் என்னப்படியே ராமனை காட்டுக்கு அனுப்பி வரதற்கு பட்டத்தை சூட்டி என்னையும் சாகடித்து விட்டு உன் தாலியும் அறுத்துக் கொண்டு நீயே சௌக்கியமாக என் ஆருகிறே. மன்னர் மன்னவர் பெற்ற மாணிக்கமே, கோசலை பெற்ற கோமகனே, அவனையில் சகோதரர்கள் எவருக்குமே கிடைக்காத அருங்குணம் உள்ள சமையனே, அன்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் காட்ட பிறந்தவரே, அயோத்தியின் தெய்வமே, மக்கள் அனைவருமே கவலைப்பட பெற்றவர்கள் அழுதழுது துக்கமுற விட்டு விட்டு முற்றும் துறந்த முனிவரை போல் காட்சியளிக்கவா எங்களுக்கெல்லாம் முதல்வராக வந்து பிறந்தீர் அண்ணா? அண்ணா, அப்பாவுக்கு நாம் நான்கு புத்திரர்கள் பிறந்தோம். ஆனால் உடல் நான்கு உயிர் ஒன்று என்று அடிக்கடி சொல்வீர்களே, இப்போது அதிலிருந்து என்னை மட்டும் நீக்கிவிட்டீர்களா அண்ணா? என்னை மட்டும் நீக்கிவிட்டீர்களா? தம்பி, தம்பி, தன்மையுள்ள பரதா, உண்மைக்கு உறைவிடம் நீ. வருந்தாதே, வருந்தாதே பரதா, என் பிரிவு உன் இதயத்தை வாட்டும் என்று எனக்கு தெரியாதா? ஆயினும் அன்னை தந்தை கட்டளைப்படி நான் நடக்க வேண்டாமா? நீ அறியாததா அன்பு சகோதரா, என்னை பிரிந்து துயரப்படும் தந்தைக்கு நீ தேர்தல் சொல்வாய். உன்முகம் பார்த்து அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்றுதானே ஒவ்வொரு நாளிலையும் என் மனதை திடப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நீயும் என்னைப் போலவே வந்திருக்கிறாயே. பிள்ளைகள் அனைவரையுமே பிரிந்து விட்டான், பெற்ற தகப்பன் மனம் என்ன பாடுபடும்? அவரை தனியே தவிக்க விட்டு நீ இப்படி வரலாமா? சொல் தம்பி, சொல். அப்பா நலமா? அன்னையார்கள் சௌக்கியமா? சொல் தம்பி. அண்ணா, தம்பி, அடிபட்ட பச்சை குழந்தை பார்ப்பவர்களை எல்லாம் கண்டு அழுவதை போல் என் திரிவை நினைத்து நினைத்து அழுகிறாய். நீ தூக்கப்படுவதை காண என் மனம் சகிக்குமா? சொல் தம்பி, அப்பா நலத்தை சொல். இந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்லப் போகிறேன்? அப்படி நான் என்ன கேட்டேன் தம்பி? அப்பா நலத்தை கேட்டேன். தாங்கள் பிரிந்த பிறகு அப்பாவிற்கு அயோத்தியில் நிம்மதி கிடைக்குமா? விவரமாக சொல்லப்பா. எனக்கு தாய் என்று பிறந்த நட்சரமும் இரண்டு வரம் என்ற விஷத்தை அப்பாவின் மீது கொட்டி அவர் ஜீவனான ராமனை பிரித்து என்ன சொல்லுகிறாய் தம்பி? தாங்கள் நாட்டை விட்டு வந்த பிறகு அப்பாவின் ஆவி அவர் கூட்டை விட்டு போய்விட்டார். அப்பா, 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 உலகிலே பிள்ளைகள் பெற்றவர்களை வாழ வைக்க பிறப்பார்கள் என்றால் நான் உங்களை சாகடிக்க பிறந்து விட்டேன். அப்பா, சாகடிக்க பிறந்து விட்டேன். அப்பா, அப்பா, புத்திர பாசத்தின் முடிவு உங்களை மரணவாசலுக்கு அழைத்துச் சென்று விட்டதா? தந்தையே, எங்களை பெற்றெடுத்த பிதாவே என்று நாங்கள் நால்வரும் இனி யாரை அப்பா அழைப்பது? இனி யாரை அப்பா அழைப்பது? ராமச்சந்திரா, குருதேவா, என்னப்பா நீயும் உலகமறியாதவன் போல் பேசுகிறான். பிறந்தான், இருந்தான், இறந்தான், இந்த முடிவு எல்லோருக்கும் தெரிந்தது. மனுநீதிகளை கற்ற நீயா மனிதன் இறப்பிற்கு வருந்துவது? ராமன், உன்னால் உன் தந்தை உயிர் துறந்தார் என்று நீ வருந்துவதும் தவறு. அவர் புத்திர சோகத்தால் தான் முடிவடைவார் என்று முன்னொரு நாளில் முனிவரின் சாபம் ஒன்றுண்டு. அதன்படி பெரியோர் வாக்கு பலித்தது. வருவது வந்தே தீர். கவலை ஒழி, எழுந்திரு. உன் தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈமச் சடங்குகளை நிறைவேற்று. தம்பி, தந்தையார் தரணியாளும் பொறுப்பை உனக்கு தந்து மறைந்து விட்டான். நீ பட்டத்தை சூட்டி ஆழ்வதை கூட பார்க்க கொடுத்து வைக்காத இந்த துர்பாகியன் எதிரே சடைமுடி தரித்து வந்திருக்கிறாயே. இது முறையா செழிப்புற்று உன் ஆட்சி நடக்க வேண்டும் என்று சதா சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன்.
நீயும் என்னைப் போலவே வந்திருக்கிறாய். ஏனப்பா இந்த கோலம்? மறந்துவிட நடந்தவை யாவற்றையும். மகுடமேற்று மன்னனாக நீ அண்ணா, மனுநீதிப்படி ரகுவும் சத்திலே முதல்வனுக்குத்தான் பட்டமன்ற சட்டத்தை மாற்றினான். பாவி பரதன் என்ற பழி சொல்லை நான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமா? சமுத்திரத்தின் நீரை எல்லாம் ஒரு ஏரிக்குள் அடக்க முடியுமா? தாங்கள் ஆள வேண்டிய அயோத்தியை நான் ஆள முடியுமா? அன்னை தந்தை இளையவன் ஆளவும் முதல்வன் காடேகவும் கட்டளையிட்டிருக்கிறார்களே, அதை மறந்தாயா? பிதர்வாக்கியத்தை நிறைவேற்றுவதுதானே பிள்ளைகளின் கடன். அண்ணா, எனக்கு தாய் என்று வந்த அந்த அக்கிரமக்காரி வரதா? தவ மாதாபிதா என்றால் அதற்கு மேல் சிறந்தவர் இந்த அகில உலகத்தில் எவருமே இல்லை. அன்னையை நிந்திக்கலாமா? மன்னித்து விடுங்கள் அண்ணா, என் தாய் எனக்கு கொடுத்த பட்டத்தை உங்கள் பாதத்தடியிலே சமர்ப்பிக்கிறேன். புறப்படுங்கள். அண்ணன் அரியாசனத்தை அமர்வதற்கான அயோத்தியை ஏங்கி நிற்கிறது. அண்ணா, அதை பாருங்கள். நான் தங்களை காணப்போகிறேன் என்று பறை அறிவித்ததும் பச்சை குழந்தைகளுக்கு பால் கூட கொடுக்காமல் என்னை தொடர்ந்து வந்த தாய்மார்கள் எத்தனை, உழுது பயிரிடும் உறவாளிகள் எத்தனை, அவர்கள் என் பின்னே வருவதைக் கண்டு என்னவோ ஏதோ வென்று அலறி அடித்துக் கொண்டு அவர்களுக்கு பின்னே ஓடி வந்த ஆடு மாடு கன்றுகள் எத்தனை, கோலூன்றி நடந்து வந்த பாட்டிமார்கள் எத்தனை, கிழவர்கள் எத்தனை, இவர்களுக்கெல்லாம் என்ன பசியா பஞ்சமா பட்டினியா அவர்களை பீடித்தது? பிஞ்சேனவர்கள் முகத்தில் அருள் இல்லை, உற்சாகம் இல்லை, ஆனந்தம் இல்லை. எல்லாவற்றிற்கும் காரணம் என் அண்ணன் அயோத்தியில் இல்லை, அவர் அரசாரவில்லை. அண்ணா, எனக்காக இல்லாவிட்டாலும் இந்த நாட்டு மக்களுக்காகவாது தாங்கள் வந்து மணிமுடி ஏற்றுக் கொள்ளத்தான் வேண்டும். தம்பி, ஆளும் பொறுப்பை நீ எனக்கு தந்தாலும் 14 ஆண்டு ஆரண்யவாசம் செய்ய வேண்டும் என்று அன்னையார் மற்றொரு கட்டளை இட்டிருக்கிறார்களே, அதை நான் நிறைவேற்ற வேண்டாமா? இளையவன் லட்சுமணா, நீ சொல்லப்பா, என்னுடைய நிலையில் நீ இருந்தால் என்ன செய்வாய்? பதில் சொல். ஏன் மௌனம் சாதிக்கிறாய்? தாயே சீதா, நீங்களாவது சொல்லுங்கள். நீங்கள் இருவரும் அரண்யத்திலே வசிக்க, நான் மட்டும் அரண்மனையில் வசிப்பதா? நீங்கள் இருவரும் காய் கனி கிழங்குகளை உண்டு வாழ, நான் மட்டும் அரசுயோடு உண்பதா? நீங்கள் இல்லாத அயோத்தி எனக்கு எதற்கு? பதில் சொல்லுங்கள் தாயே. ஐயோ, நீங்களும் மௌனம் சாதிக்கிறீர்களே. அண்ணா, எனக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கள். இல்லாவிட்டால் என் உயிரை உங்கள் பாதத்தடுகிறேயே ஏற்றுக்கொள்ளுங்கள். தம்பி, தம்பி, ஒரு சுவாமி, இதையெல்லாம் பார்த்துக் கொண்டு நீங்களும் மௌனம் சாதிக்கிறீர்களே. வரதா, பிடிவாதம் செய்யாதே. உன் அண்ணன் கைகேயி கட்டளைப்படி முதலில் அரண்ய வாசம் முடிக்கட்டும், அதன் பின் உன் விருப்பப்படி அரசாளட்டும். அதுவரையில் அயோத்தியில் உன் பொறுப்பில் யாவும் நடக்கட்டும். சுவாமி, அண்ணன் சொல்வதைத்தானே தாங்களும் சொல்கிறீர்கள். பரதன் அரசாண்டான் என்ற பழியை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். வரதா, நீ ஆட்சி செலுத்தாவிட்டால் அயோத்தியின் அரசாங்கம் நடந்துதானே தீர வேண்டும். அதற்கு நீயே ஒரு முடிவு சொல்லு. சொல்கிறேன் சுவாமி, சொல்கிறேன். ஆனால் 14 வருடம் வரை என் நாட்டுக்குள் நான் நுழையவே மாட்டேன். நாட்டு எல்லையிலே என் அண்ணனைப் போலவே நானும் இருப்பேன். 14 வருடம் முடிந்து என் அண்ணன் வராவிட்டால் அந்த கணமே என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். அதுவரை அயோத்தியை அவர் பாதுகையே ஆகட்டும். அண்ணா, இதை கூட தாங்கள் மறுத்து விடுவீர்களா? தம்பி, சரித்திரம் கண்டறியாத சகோதரனே, இவ்வரத கண்டத்தில் எவர் பெயர் மறைந்தாலும் உன் புகழ் அழியாது. என் தாயகமே, தலை வணங்குகிறேனடா உன் தன்மையை கண்டு. தலை எழுந்து என் முகம் பாராது மற்றொருபுறம் போய் தனித்து நின்று முகத்தை திருப்பி நிற்கும் இந்த அழகான காட்சியை அப்படியே படமாக வரைந்தால் சதா பார்த்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் எழுதி முடிக்கவரை நீ நின்று கொண்டே இருந்தால் உன் கால்கள் நோகுமே என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது என் மனம் சிறிது கவலையடையத்தான் செய்கிறது. சீதா, பல முறை வந்து போகிறேன், ஒரு முறையாவது என்னை திரும்பி பாரு. தவறை உணர்ந்து தலைகுனிந்து மன்னிப்பு கோர வேண்டிய மனிதன் நிமிர்ந்து நின்று பேசிக்கொண்டு மேலும் நேர்மைக்கு மாறான முறையில் நடந்து கொண்டே இருந்தார். அம்மனிதனின் முகம் காண அடுத்தவர் கண் கூச்சத்தானே செய்யும். ஆஹா, கிட்டும் வார்த்தைகள் கூட உன்னிடமிருந்து வரும்பொழுது எனக்கு திட்டிக்கத்தானே செய்கிறது. ஜனகர் மகளே, என் இதயத்திலே நிரந்தரமாக இடம்பெற்று விட்டவளே. போதும், புத்தியை ஒரு நிலைப்படுத்தி என் ஐயனிடம் என்னை கொண்டு போய் ஒப்படைத்து விட்டு புகலிடம் தேடு. அப்போதுதான் நீ பிழைத்தா? இல்லை, இலங்கையில் என்றும் நீ வாழவே மாட்டார். இதை கூட நேரடியாக உன்னிடம் சொல்ல பிரியப்படாமல் இதோ இந்த தரையில் கிடக்கும் துரும்பை உன் உருவகப்படுத்தி சொல்கிறேன். சீதா, இனத்தை உண்டாக்காது. அரக்கர்கோனின் அகராதியிலேயே அடிவுகாலம் என்று ஒன்று இல்லை.
அதை புரிந்து கொள்ளாமல் ஏன் அர்த்தமற்றதனமாக சிதற்றுகிறார்? இலங்கை வேந்தனோடு வாழலாம் என்று நீயாக எப்போது எண்ணுகிறாயோ அன்றுதான் உன் கைதொடுவேனை எல்லாது பலாத்காரமாக உன்னிடம் நடந்து கொள்வேன் என்று பயந்து விடாது. ஜானகி, இன்னும் 6 மாத அவகாசம் கொடுக்கிறேன். நன்றாக ஆலோசனை செய்து முடிவுக்கு வா. அறநெறி தவறியவன் என்ன சொன்னாய்? போய்விடு இந்த இடத்தை விட்டு. சீதா!